ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழிச்சல், அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வைத்தியம் சொல்லுங்கள் ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு சில வீடியோஸ் நான் உங்களுக்கு ஐக்காவில் கூட கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கழிச்சல் முறையில் வந்துட்டு எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இப்போ இது வரைக்கும் சொல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு ஆடுகள் கழிச்சலை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுருந்தீங்க. ஸோ இது நம்மளுடைய ஃபார்முலா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூஸ் அடிச்சு வந்து நீங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கணும், ஓகேங்களா. நம்மளுடைய சேனல் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆடு வளர்ப்பு தொடர்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யாராச்சும் ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னு நம்மளுடைய சேனலில் அவங்களுக்கு தாராளமாக அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடு கழிச்சல், ஃபஸ்ட்டு இந்த ஆடு முதல்ல கழிச்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஆடுகள் தான் வந்துட்டு ஆடுகளில் குட்டி ஆடுகள் தான் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு நமக்கு தெரியாது. பெரிய ஆடுகள் மோஸ்ட்டாக கழியாது, பெரிய ஆடுகள் கழியது ரொம்ப ரேர் தான். அப்படி இந்த குட்டிகள் கழியாது வந்துட்டு மண்ணு தின்னுட்டு கழிஞ்சிச்சா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் புல்லுக்குள்ளே ஏதாச்சும் தின்னுட்டு கழிஞ்சது, இல்லை தீனி ஏதாச்சும் ஒத்துக்கலையா அதுக்கு. அதே மாதிரி கழிச்சல் கழியும் போது பார்த்திங்கன்னா அதோடைய கலரை வந்துட்டு நம்ம பார்க்கணும். மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தான் கழியும். இந்த கலரை வச்சு கூட நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குட்டிகள்லாம் வந்துட்டு கழியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், ஓகேங்களா, நல்லா கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காயை எடுத்து கம்பியில் குத்தி நல்லா அடுப்பில் காசணும், ஓகேங்களா. நல்லா காசணும். காசனதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் சுடணும். அதாவது சுட்டதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்துட்டு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து உடச்சி ஆற வைக்கணும். ஆற வச்சு அந்த சின்ன ஆடு, குட்டி ஆடு இருக்குது பார்த்திங்களா, அந்த குட்டி ஆடு கழிஞ்சிச்சுன்னா குட்டி ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் கூட நல்லா பேஸ்ட், கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கொஞ்சம் சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கையில் நல்லா குழைச்சி ஆடுகளுக்கு, அந்த குட்டி ஆடுகள் வந்துட்டு நாக்கில் நல்லா தடவி உள்ளே கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குட்டி ஆடுகளுக்கு வந்துட்டு சரியாகிடும். இது வந்துட்டு குட்டி ஆடாக இருந்தால் ஒரு கத்திரிக்காய், பெரிய ஆடாக இருந்தால் 2 கத்திரிக்காய் உங்களுக்கு தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ 2 கத்திரிக்காய் நீங்கள் வந்துட்டு அதேமாதிரி அரைச்சி நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா. இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆடு நீங்கள் கழியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு கழியுதா, இல்லை ஒரு ஆடு கழியுதா, இல்லை மொத்த ஆடுமே கழியுதாங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு கழியுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வயிற்றில் பிரச்சனை கழியுது, ஏதோ தின்னதில் ஏதோ பிரச்சனை கழியுது. மொத்த ஆடுமே கழிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவில் பிரச்சனை. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். உணவில் பிரச்சனைங்கும் போது நம்ம உணவை தான் சரி பண்ணணும், அதை விட்டு ஆட்டுக்கு வைத்தியம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் இதை கொடுத்து வந்துட்டு நீங்கள் கேட்கல அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இதை கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் இல்லை, கேட்கல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ட்ரீட்மெண்ட் அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதை கொடுத்தும் கேட்கலன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு கொய்யா இலை இருக்குது பார்த்திங்கன்னா, கொய்யா இலையோட கொழுந்து, இப்போது கொய்யா இலையை பறித்து ஒரு கைப்பிடி அளவு பறித்து அந்த கொழுந்து இலையை பறித்து அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் இல்லை வெல்லமோ, இது நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் கொடுக்குறது நல்லது, ஓகேங்களா. நாட்டு சர்க்கரையோ வெல்லம், அப்புறம் ப்ளஸ் இந்த உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி, கொய்யா இலையை அரைச்சி அது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், அதுவும் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். மோஸ்ட்டாக வந்துட்டு அதிலே கேட்டுடும், அந்த ஃபஸ்ட்டு சொன்ன இதிலே கேட்டுடும். இப்போ ரெண்டாவதாக வந்துட்டு நீங்கள் கொய்யா இல்லை குழந்தைலாம் கொடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா இதுலேயும் கேட்டுடும். இதுக்கப்புறமும் கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா. மோஸ்ட்டாக இதிலே கேட்டுரும். அதாவது இது எதுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆடுகள் கழியுது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அதுக்கு நீங்கள் தீவனம் கொடுக்கும்போதோ இல்லை புல்லுலாம் போடும்போதோ தயவு செஞ்சு போய்ட்டு பாருங்கள், அந்த புல்லில் ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் இருக்கா, அது நீங்கள் ஒழுங்காக கவனிங்க. பூச்சி ஏதாச்சும் இருக்கா, இல்லை புல் ரொம்ப ஈரமாக இருக்கா. ரொம்ப ஈரமாக இருந்தாலும் கழிய ஆரம்பிக்கும், ரொம்ப ஈர புல்லை சாப்பிட்டாலும், ரொம்ப காஞ்ச புல்லை சாப்பிட்டாலும் கழிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா. கொஞ்சம் காய வச்சு உணர்ந்து நல்லா மண்ணெலாம் எடுத்து பூச்சி கிச்செலாம் இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு பாருங்கள். அது பார்க்காம நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா ஆடு இந்த மாதிரி தான் கழியும், ஓகேங்களா. கழிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ட்ராபேக். ஆடு அதாவது சாப்பிட பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆடு எங்கேருந்து க்ரோ ஆகும், இது நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஓகேங்களா. ரொம்ப க்ரோ ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப செத்து போயிடும், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கழிச்சலை எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்பாட்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆடோட க்ரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி வந்துட்டு இந்த குட்டிகளுக்கு கழிச்சல் இருக்கும். அதனால தான் இது ஒரு ஈஸியான ஒரு முறை. ஏன்னா சமையலுக்கு நம்ம ஒரு காய்கறி வாங்கி வரும், டக்குன்னு கொடுத்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். இல்லை என்னை நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு என்னை பர்சனலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு வந்துட்டு புதுவியாக சரிச்சு பார்க்குறீங்கன்னா தாராளமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நம்மளுடைய சேனலோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஏதாவது தலைப்பில் வீடியோ வேணாலும் கீழே கேளுங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்து இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.